கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறதான ஒவ்வொருவரையும் இயேசுவின் அன்பான உன்னத நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவனை ஆராதிப்பது சற்று வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு டிவிக்கு முன்பதாக, ஒரு லேப்டாப்புக்கு முன்பதாக நீங்கள் அமர்ந்து தேவனை ஆராதிப்பது ஒரு புதிய அனுபவமாக இருந்தாலும் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆராதனையை நாங்கள் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க போகிறோம். எங்களுடைய தேசத்தின் சூழ்நிலையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நான் நம்புகிறேன். எங்களுடைய தலைமைத்துவமானது அடுத்த சில வாரங்களிலே நடக்கிறதான ஆராதனைகளை எல்லாவற்றையும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்படியாக நாம் தீர்மானித்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தை புரிந்து கொண்டு இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். வேகமாக சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். டிவிக்கு முன்பதாக, லேப்டாப்புக்கு முன்பதாக அமர்ந்திருக்கும் பொழுது வேறு வேலைகளை செய்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்காதபடி எப்படியாக ஒரு ஆராதனைக்கு ஆயத்தப்படுவீர்களோ அதே போலவே நீங்கள் சற்று நேரம் எடுத்து மற்ற வேலைகளெல்லாம் விட்டு ஆராதனைக்கு ஆயத்தப்படும்படியாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனையை ஆரம்பிக்கும்படியாக ஆதாரமாய் ஒரு வசனத்தை நான் உங்களிடத்தில் வாசிக்க விரும்புகிறேன். ஒன்று யோவான் 5:4 வசனத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். உங்களுடைய வேத வசனத்தில், உங்களுடைய வேதாங்கத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 1 யோவான் 5:4 தேவனால் பிறந்த எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அதனால் கடந்த வாரங்களில், கடந்த நாட்களில் கேட்டதான சில தகவல்களை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது, சில செய்திகளை கேட்கும் பொழுது பயம் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கூடியிருக்கிறோம்.
நமக்கு இருக்கிற விசுவாசமே அது உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாக இருக்கிறது. நாங்கள் ஆயத்தப்படுவோம். இந்த மாலை நேரத்தில் தேவன் உங்களோடு இடைப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காலை வேளையிலும் உலகம் முழுவதும் நேரலை வழியாக இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே பங்கெடுக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த ஆராதனை வேலைக்கு மிக அன்போடு அழைக்கிறோம். மே உதயசன முகத்தை சஜீவி பிரகாஷனே ஒசேதி லோ புராம்டம பலாகண்ணா உமை இருதின நமஸ்காரே துளதி சகபாகி உணவு உப சீலு தினாம இயேசு கிறிஸ்துஸ் வஹான்சேகி நாமின் சுபபதானமே. தொடர்ந்து நாம் இந்த நாட்களிலே தொன்னல் வழியாக இந்த ஆராதனை தடையில்லாதபடிக்கு நடத்த தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியதற்காக அவருக்கே மகிமை உண்டாவதாக. நினைக்கிறபடியினாலே பியானினிமே முகத்தை ஒப்பு வகன் சப்பு சித்தன நிசா நாங்கள் இன்னும் நிலைத்திருக்கிறோம். அப்ப அதட்ட தவத தூரட்ட ஜீவத் வேணவா தோ இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீர். மே உதயசன நமஸ்காரே துளதி சகபாகி உண சீலு தினாம ஆசீர்வாத கரத்வா தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளை நிரப்புவதாக. சுவாமின் வஹன்சிகி தேஜிசே சீலும நிவெஸ்வல புரத்வா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசு வஹன்சிகி நாமின் யாக்ஞா கரனமு யஹபத் பியானனே. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. சுவாமின் வஹன்சிகி வச்சனே மெசே பவசனவா ஏசாயா 43வது அதிகாரம் ஏசாயா 43வது பரிச்சேதம் 19வது வசனம் 19வது பதே இதோ நான் சகல காரியத்தையும் செய்கிறேன் பலவ மம அமுது தயா கரன்னேமே நான் புதிய காரியத்தை செய்கிறேன் தென் அலுத் காரே ஹட்டகன்னவா ஏத இப்பொழுதே அது தோன்றும் ஏய தெம்மம ஹட்டகன்னவா ஏத நீங்கள் அதை அறியீர்களா நும்பலா ஏக நொதன்னஹுத நான் வனாந்திரத்திலே வலியையும் மம காந்தாரே மார்கயத அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் வனேஹி கங்காத சாதன்னேமே ஆம் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் சுவாமின் வஹன்சி சியாலக் மகரான்ட பலவான் அவர் செய்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது உன் வஹன்சி கரான்ட சிதுதே கவதாவத் பாதாவக இன்றைக்கு நாம் விசுவாசத்தோடு கத்தரை பாடி ஆராதனை செய்வோம் அத அப்பி விசுவாசின் காயனா கரமு சுவாமின் வஹன்சி இன்றைக்கு அவர் எங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார் அத சுவாமின் வஹன்சி அலுத் காரியக் ஹட்டகன்னவா இது வரைக்கும் நாம் நினையாத காரியம் மெதேக் அப்பி நொசிதுவா காரியம் இது வரைக்கும் நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியம் மெதேக் அப்பகே சிதுவில்லட ஹட்டக நொகன்னா உ காரியம் தேவனுடைய இருதயத்திலே இருந்து தோன்றுகிற காரியம் சுவாமின் வஹன்சிகே ஹதவத துளின் ஹட்டகன்னா உ காரியம் அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்கும் சரியான காரியத்தை சரியான நேரத்திலே செய்து முடிக்கிறவர் சுவாமின் வஹன்சி நியமித்த வேளாவட நியமித்த காரண அப்பகே ஜீவிதே துளதே ஹட்டகன்னவா ஏத ஆகவே நாம் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம் புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே உமக்கு நன்றி என்று கர்த்தரை நாம் பாடி ஆராதிப்போம் அலு ஜீவித்யாக் அலு ஜீவனியாக் உன் வஹன்சி அப்ட லபாதுன்னாவ் சுவாமின் வஹன்சிட அப்பி எக் வி காயனா கரமு இருக்கிற இடங்களிலே நன்றாய் கரங்களை தட்டி சிஜின ஸ்தானவலிதி ஹோதுடாக் சொல்லுவோம் ஆண்டவரே லபாதிலக்கியமு சுவாமினி நீர் எங்களை மறவாத தேவன் ஒப்பு வஹன்சி அப்பவ எங்களை போஷிக்கிற தேவன் நிறைவாக்குகிற தேவன் நன்றி என்று சொல்லி நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி
குறித்ததை स्वामी वहांसे आप टेन निकुट कल दे। हमारे खंगल के मुंबद आगे कान बिपार। अपने दैस इधर ही पिटते स्वामी वहांसे पहन। देवन नमक कुरित दे। स्वामी वहांसे आप टेन नियमित दे। अवर निरय बैठवा। उन वहांसे इष्टे खरांचे बाला। आगे भी देवन ही पुगल द पाड़ो। एमनिसा स्वामी वहांसे सिंगल मुलीले पाड़ी कतरे आराधने அவருடைய கைகளிலே எல்லாரையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார் வாசே தோராகின சிஜின சேக அவர் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையானதை ஓடவுங்கே சீப்தே துல தேவன் அதினதின் காலத்திலே நிறைவேற்றுவார் சுவாமின் வாசே நியமித்த காலையில் இஷ்ட கராய் நியமலசி தாசம் கத்தரின் அபகந்தமாக எழுதுனி Yeah.
பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா.
அதிகாரம் அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி அவருடைய பலத்த கரம் தான் நம்மை உருவாக்குற கரம் அவருடைய பலத்த கரம் தான் நம்மை பாதுகாக்கிற கரம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது சில நேரங்களிலே அவர் நம்மை உருவாக்குற விதம் வித்தியாசமாயிருக்கும் எவ்வண்ணமான பாத்திரம் உருவாக வேண்டும் என்று சுதுசு ஆகாரிட்ட மவன்ட ஓனடக்கியா அந்த குயவனுடைய இருதயத்திலே தான் அந்த விருப்பம் இருக்கும் ஏ கும்பால் கருவாகே ஹதவத்தர பமனை ஏ ஆஷாவதி பே அதை பார்த்து கொண்டிருக்கிறவருக்கு அது சலிப்பாய் தோன்றும் ஏ பாலா சிட்டின் நாவட்ட காரிய ஏ அப்ரியா கிளசவதி பெண்ட பொலுவா அவன் அதை உடைப்பதும் உருவாக்குவதுமாக இருப்பான் ஏ கேடிமாத் பிந்திமாத் கியனவு காரிய துல பெலம்பேவிகின் என்னென்று சொன்னால் மக்னிசாத தான் விரும்புகிற பாத்திரம் தமா ஆஷா கரண பந்துன அவனுடைய கைகளினால் வடிவமைக்கப்படும் வரைக்கும் அவனுடைய கண்கள் அதை நோக்கி கொண்டே இருக்கும் அவனுடைய கரங்கள் அதை உருவாக்கி கொண்டே இருக்கும் ஏற்ற காலம்
ஹரியா காரிய குறித்த நேரம் வரும் பொழுது நியமித்த வேளாவ பமினேத்தி அந்த திருகையில இருந்து அந்த பாத்திரத்தை அவன் வெளியிலே எடுப்பான் එම කුඹල් කරුවාගේ හස්තය තුල තිබෙනව කාරේ හරි බඳුනක් ලෙස නියමිත වේලාවට පැමිණේ දේව පිළිගලේ දේව ජනතාවනි ආණ්ඩවරුගේ කරතලේ නාම අඩංගී ඉරපෝමි යනාන් ස්වාමීන් වහන්සේගේ හස්තය තුල රැඳී සිටීමේ පතර කුගන්ධ පාත්‍රමයි වෙලී වරු ස්වාමීන් වහන්සේගේ මහෞතුම බඳුනක් ලෙස ලිදරවෙන්ට පුළුවන් අවර නම යුරුවාක්‍රව උන්වහන්සේ අපව මවන්නේ කුලෙස සිටින කන්ගලේ මූඩි කරංගල උයර්ති දැස් වසා දැ දෙකම ඔසව සොළු ආණ්ඩවරේ ස්වාමීන් වහන්සේට කියමු උමුඩේ සිත්තම් පොල එනේ වුණේ ස්වාමිනේ වහන්සේගේ සිතෙන්ගේ ආකාරයට මම ඔබ සිත පොළ එනේ උරුවක්කුම් ඔබගේ සිතෙන්ගේ ආකාරයට මම මවන්න ඕ උඩේ කරමෙන්නේ උරුවක්කට මන්න ස්වාමිනේ ඔබගේ දෑත මම මවන්න උඩේ කරමෙන්නේ උරු මාත්‍රට මන්න ඔබගේ දෑත් තුලින් මම මවන්න උමකේ නන්දි ඔබ වහන්සේට ස්තුති වන්ත වේවා කුයවනේ උම් කයිල් කලි මන්නා உடைத்து உருவாக்கும் குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும் சொல்லுவோம் ஆண்டவரே
வாழாமல் உமக்காக வாழ்ந்திட சொல்லு ஆண்டவரே. ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்து என்னை படைக்கிறேன் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்து என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்து ஒரு வாக்குமே என்னை ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே சொல்லுவோம் உருவாக்குமே 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 என்னை பரமகுவியவனுடைய கரம் நம்மை உருவாக்குகிற கரம் அவர் அடித்தாலும் நம்மை அணைப்பார் காயப்பட்டுத்தினால் காயம் கட்டுவார் துவாலே லபுவத் உன்வஹன்சி துவாலே கேட்ட கசன் நம்ம உருவாக்குவதுதான் அவருடைய ஒரே நோக்கம் உன்வஹன்சி பவ மவன்னாக்குலெஸ்ம உன்வஹன்சி பரம யுதகமாக வெதேனவா ஏ கல்வாரி குருசே நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறது அப்ப எக்கினேகாக ஜீவிதித்துல நவ ஆரம்பயாக ஏதிகரணசே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் ஓவன் உன்வஹன்சி திஸ பல்ல திஸ்னியாக் ஏதிவன்ட அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை ஓங்கி முகன கவதாவத் லஜ்ஜாவட பதனவுனே சிலுவையை நோக்கி பார்த்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் குருசியே திஸ பல போவ சிலும தேவ ஜனதாவுக்கு ஜீவிதிய அந்த கல்வாரி மரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஏ குருசி கசதேச பலாதே அந்த மரத்திலே தொங்கின கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது யாவையும் பரக்கின் யுது சியல்லாக்ம உங்களை நெருக்குகிற யாவையும் உதறி தள்ளிவிட்டு ஒபவதத பாதையாக ஏதிகரானா உசியல்லாக்ம கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை கிறிஸ்துஸ் வஹன்சே நியமித்து கலாவு ஏ திவில்ல துலட நாம் தொடர்ந்து ஓடுவோம் அப்பி தவதுரட அதுவமோ உடைய அன்பு இன்றைக்கு மாறவில்லை உன் வஹன்சேகே பிரேமே கவதாவத் கல்வாரி அன்பு இன்றைக்கு மாறவில்லை ஏ கல்வாரி பிரேமே கவதாவத் நோவேனஸ் வனசே ஓ கல்வாரி அன்பு நினைத்து பாடுவோம் ஏ கல்வாரி பிரேமே கென சித்தல காயனா கருமுத நதி
nadi payude anbin nadi payude anbin nadi payude kalvari malaiyil nindru ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் ஆண்டவர் சுவாமி பகான்சிக்கு சரணத்தாவ சேதனாம புறா அன்பின் நதி ஒவ்வொரு வீடுகளுக்கும் பாய்ந்து வரட்டும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அன்பினால் நிரப்புவீரா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துவீரா தேவ சமாதானம் தேவ சமாதானம் தேவனுடைய அன்பு தேவ பிரேமை அதிக அதிகமாய் ஊற்றப்பட சொல்லி ஒவ்வொரு வீடுகளையும் ஆசீர்வதியாக எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா மகிமையும் சீலும கௌரவே சீலும ஸ்துதியே சீலும பிரசாதம் சுவாமின் வஹான்சிட பாமனாக மசுதுசுய கத்ரதாமே உங்களை ஆசீர்வதி சுவாமின் வஹான்சு பசிருதனா ஆசீர்வாத கர்ண சேக்வா இந்த அருமையான ஓய்வு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும்படியாக நாங்கள் எல்லாம் வேதத்திலே 101வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். எனவே தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணும்படியாக நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கப் போகின்றோம். இந்த சங்கீதத்தை 101வது சங்கீதத்தை 732வது பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொண்டு நாங்கள் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஒரு மனமாய் நாங்கள் வாசிப்போம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதே என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன், பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சி உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன், தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோடே வாசம் பண்ணுபடி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை, அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்திலுள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனமாய் 8வது வசனத்தை நாங்கள் சேர்ந்து வாசிப்போம். அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்திலே இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்திலுள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. நல்லது இந்த காலை நேரத்திலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே தேவனுடைய வார்த்தையோடு இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வசனத்தை கேட்க ஆயத்தமாகவும் ஆவலாக இருக்கிறீர்கள்னு நான் விசுவாசிக்கிறேன். மே உதாசன முகத்தேதி நிவசேதி ரந்தி சிட்டியன்னாவோ ஒப சிலுதினா அத்தர மம தேவ வச்சனைய பெதாஹரியமிட்ட சிட்டினவா எனிசா ஒப சிலுதினாம் சூதானமின் ஆஷாவின் சிட்டினவா கிளமங் கொண்டுட்டு தான்னவா நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு விசை ஜபம் செய்வோம். அப் சிலுதினாம் தேஸ்வசாய ஆக்ஞா கரமும் நல்ல ஆண்டவர இந்த காலை நேரத்திலும் யஹபத் பியானின் மே உதாசன முகத்தே என்னுடைய வாயின் வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தின் தியானம் மாகே கடை வச்சனையா மாகே ஹதவதே மெனஹீம உமக்கு முன்பதாய் பிரியமாய் இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். சுவாமின் வஹான்சேகி இதிரி பிட்டதி பிரியமனாபவ திமிய யுது யாக்ஞா கரானேமே இன்றைக்கு பேசப்படுகிறதான இந்த வார்த்தை ஆண்டவரே அத கதா கரான் நாவுமே வச்சன இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். மே வச்சனே அசன்னா உசியது தினா அத்ர உப வஹான்சி மெனஹி வண்ண பினிஸ் அப யாக்ஞா கரானேமே ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை அவர்களுக்கு கட்டி எழுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். வேதனாவின் சிட்டின் நாவு ஆயட்ட மே வச்சனே கொட நகன பினிஸ் சமாதானம் இல்லாதவர்களுக்கு இந்த வார்த்தை இன்றைக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கும் வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சமாதானயக் நெதி அத்ரதுருதி சுவாமினி மே வச்சனே சனசீமக் லபாதின பினிஸ் யாக்ஞா கரன்னமே ஒவ்வொருவர்
அனைவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தையாய் மாற தெரியப்படுத்துகிறது அப்பத் சமக சிட்டினா உசிலு தினாம உபகே தேத்தட்டு பார்க்கறாங்க இந்த வார்த்தையை முகர்ந்து ஆசீர்வதிங்க மே வாச்சனே பிரியமனாப்பவ ஆசீர்வாதங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் இயேசுஸ் வஹன்சிகே நாமின் யாக்ஞா கரனம யஹபத் பியானனி ஆமென் இந்த காலை நேரத்திலும் உங்களோடு நான் பேச போகிறதான வசனத்தின் தலைப்பு மே உதாசன முகத்தி மங்க உபத் சமக பெதாஹரினட்ட யான வாச்சனே மாத்ருகாவ என்னுடைய தனிப்பட்ட தீக்க தரிசனமான வார்த்தை மகே பௌத்கலிகத்வே துல திபென்னவ் திவசிவர வாக்கிய ஆங்கிலத்தில் மை பர்சனல் ப்ரோஃபெடிக் ப்ராமிஸ் என்று சொல்லலாம் என்னுடைய தனிப்பட்ட தீக்க தரிசனமான வார்த்தை மகே பௌத்கலிக திவசிவர வாக்கிய இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு முதலாவது ஞாபகப்படுத்த விரும்புவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் மே உதாசன முகத்தமாங்க ஒபட சிஹிகரண்ட கேமதி சீலும தனி கமிங் யூது பவுட்களிக ஜீவிதவலட சுவாமின் வஹன்சே எம திவசிவர வாக்கிய மதா கரண்ட கேமதி ஒவ்வொருவருக்கும் தேவன் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் சுவாமின் வஹன்சே சம தினாகம ஜீவித துளதி எலிதராவ் கிரீமக் லபாத என்ற கேமதி தேவனுடைய இந்த திட்டத்தையும் தேவனுடைய இந்த நோக்கத்தையும் अनेक நேரங்களிலே அதாவது அநேக முறைகளை தேவன் பயன்படுத்தினாலும் அதிகமாக அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் அவருடைய நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் சுவாமின் வஹன்சே மே சலஸ் மகா சுவாமின் வஹன்சே மே சீலும காரிய உன் வஹன்சே க்ரமானுகூலவ கர திவசிவர வாக்கிய உன் வஹன்சே மதா கரண்ட கேமதி அநேக நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய இருக்கிற திட்டத்தை தேவன் வெளிப்படுத்தி இருப்பார் அநேகத் வாரவளதி சுவாமின் வஹன்சே தமாக திவசிவரின் துளின் உபகி ஜீவிதே கரண்ட உனதே பலாபொருத்துவன காரியன் எலிதராவ் ஒரு போதகர் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தி இருப்பார் தேவகேதி துமேக் விசேன் எலிதராவ் கரண்ட திபெண்ட் ஒரு தீக்க தரிசனத்தின் வரத்திலே செயல்படுகிற ஒரு தேவ பிள்ளையின் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தி இருப்பார் திவசிவரேகே அதி ஏ அநாகத வக்த்ருவலின் துளின் சுவாமின் வஹன்சே கிரியா கரண்ட புலுவான் அதனால அந்த காலை நேரத்துல நான் உங்களோடு பேசும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மேலாக உங்களுடைய குடும்பத்தின் மேலாக உங்களுடைய வியாபாரத்தின் மேலமாய் தேவன் பேசினதான அந்த தீக்க தரிசனமான வார்த்தையை நீங்கள் நினைவு கொள்வீர்கள் நான் நம்புகிறேன் உதாசன முகத்தி ஸ்வாமின் வஹன்சேகே எம திவசிவர வாக்கிய ஒபகே நிவசித மத ஒபகே வியாபாரே மத சிஹி கொட தபன லெச மம உதவ கரண்ட கேமதி இந்த காலை நேரத்துல முதலாவது நான் தீக்க தரிசனங்களை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் பலமுவா மேகேன மம பொடி பிலிமேதீங்கமாக மம கியான்ட கேமதி மே அநாகத வக்த்ருகேன சில நேரத்துல சொல்வார்கள் தேவன் பேசின வார்த்தைக்கு தேவன் உண்மையா இருக்கிறார் நாம் எப்படி போனாலும் தேவன் நிச்சயமாய் அவருடைய வாக்கை நிறைவேற்றுகிறவர் தானே சமஹர மோதட அப்பிட கியான்ட புலுவான் சுவாமின் வஹன்சே மேவாயினி க்ரமானுகூலவ அப்பட பிலியல கரண்ட புலுவான் கேல ஹிதான்ட புலுவான் ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமத் எக்க தேக அபி தனகத யுதுவை அதாவது வேதத்தில் अनेक தீக்க தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது தேவாச்சனே போ திவசிவர வாக்கிய திவனவா அதை இரண்டாய் நாம் பிரிக்கலாம் ஏ தேகச்சாசக் லெஸ் அபி பேதாகத்து சில தீக்க தரிசனங்கள் அதாவது அன்கண்டிஷனல் அதாவது மனிதனுடைய உதவி இல்லாமலே அது நிறைவேறுகிறது சமஹர திவசிவர வாக்கிய மனுஷ்யக்கு அசீமித லெஸ் உபகாரயாக்வ திவனவா உதாரணத்துக்கு உதாரணையாக இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வருகிறார் என்பதை தீக்க தரிசனமாய் வசனம் பேசி இருக்கிறது இயேசு கிறிஸ்து வந்து நெவத பெமினினவா கியானவ திவசிவர வாக்கிய கேலிதராவ் வீதி அதை நாம் நம்புகிறோமோ இல்லையோ ஏ அபி விசுவாச கலாத் நோகலாத் அதை பிரியப்படுகிறோமோ இல்லையோ ஏ அபி பிரியகலாத் நோபியர்கலாத் அந்த தீக்க தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும் ஏ திவசிவர வாக்கிய அனிவாரம் இஷ்டவே ஒரு ஆமென் சொல்லுவோம் ஆமென் கேலபவ ஒரு ஆமென் சொல்லுவோம் ஆமென் கேலபவ ஆனால் சில தீக்க தரிசனங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் நமுத் சமஹர திவசிவர வாக்கிய கேன அபி தேய வச்சனே பலனவா அதை நிறைவேறுவதற்கு ஏ இஷ்ட வீமட்டன அந்த வசனம் நிறைவேறுவதற்கு எம வாக்கிய இஷ்ட கிரீமட்டன மனுஷன் தன் பங்கை செய்ய வேண்டும் மனுஷாகே தம கொடச கலயுதே தேவ பிள்ளை தன் பங்கை செய்ய வேண்டும் தேவ ஜனதாவ தமாகே கொடச கலயுதே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எக் வச்சனே அக்கோபட்ட பென்வன மெத்தகொட ஒபட தேரே இந்த நாட்கள் அதிகமாக நாம் பயன்படுத்துகிற வசனம் 2 நாளாகமம் 7:17 மேதவஸ்வல் அபி அதிகவ பிரயோஜனே கரானாவு வச்சனே தமை தேக லேகம் ஹத்வன பரிச்சேதி 14வன பதய உங்களுடைய வேதாமத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள் ஒபகே தேவ வச்சனேட பெறல கண்ண 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம் தேக லேகம் ஹத்வன பரிச்சேதி 14வன பதய வாசிப்போம்
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அந்த வசனத்தை கவனியுங்கள். திரும்பினால் அதற்கு பின்புதான் நடக்கிறதை வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அப்பொழுது அதாவது திரும்பினால் இதை செய்தால் அப்பொழுது தேவன் இதை செய்வார். ஆங்கிலத்தில் மிகவும் அழகாய் போடப்பட்டிருக்கிறது இஃப் அண்ட் தென், இதை மக்கள் செய்தால் தேவன் இதை செய்கிறார். மே காரிய சுவாமின் வகன் செல் ஜனதாவ கரானம் சுவாமின் வகன் செல் மே காரிய கராய் கிளதை வச்சனே பெஹதிலிவு கிளத்திபே. அப்ப நாம் பார்க்கிறோம் வேதத்துல சில தீக்க தரிசனங்கள் மனிதனுடைய உதவி இல்லாமலே அது நிறைவேறுகிறதா இருக்கு. அப்ப பாலனவ சமஹார திவசி வெரி வாக்கிய மனுஷங்கே உபகார நோவி சமஹார ஏவ இஷ்டவேன வாக்கிய. ஆனால் சில தீக்க தரிசனங்களை பார்க்கிறோம் நமது சமஹார திவசி வாக்கியத்துல அப்படி பலனவா மனிதன் தன் பங்கை செய்யும் பொழுது மனுஷா தம கொட்டச கராதே மனிதன் தன் வேலையை செய்யும் பொழுது மனுஷா தம ராஜகாரிய கராதே கத்தர் பேசின வார்த்தை அவனுக்காய் நிறைவேறுகிறது. சுவாமின் வாசி கதா கலதே ஏ ஆகாரிட்டமே இஷ்டவே. இந்த காலை நேரத்துல நாம் யோசேப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மே உதாசன முகத்த யோசேப் கேன அபி மெனஹி கரான்ட யானவா. நமக்கு எல்லாருக்குமே இந்த கதை நன்றாய் தெரியும். அபி ஹேமோட்டம மே கதாவ ஹொந்தட்ட தானவா. அவனுடைய 17வது வயதிலே தேவன் தீர்க்க தரிசனமாக அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். சுவாமின் வாசி யோசேப் கே அவர்து 17 வெனதி வயசத்திதி திவசிவரி வாக்கியாக் ஸ்வப்னயாக் லபாதுன்னா. என்ன சொப்பனம்? முகக்த ஏ ஸ்வப்னய. அவனுடைய சகோதரின் அரிக்கட்டுகள் எல்லாம் அவனுக்கு முன்பதாய் வணங்குகிறது. ஓகே சகோதரையாங்க கெத்தஹி திபென சிலம கோயான் தமாட்ட வயத வெட்டன வகையா. அதற்கு பின்பதாக இன்னொரு கனவை காண்கிறான். தவத் ஸ்வப்னயாக் தேக்கா. தேவன் தீர்க்க தரிசனமாய் அவனுடைய வாழ்க்கையில நடைபெற போகிறதை தேவன் வெளிப்படுத்துகிறார். சுவாமின் வஹன்சி திவசிவரி வாக்கிய துளின் சுவாமின் வஹன்சி தம ஜீவிதே எலிதராவ் கலக்குமாக்த சிதுவென்ட யான்னு கியா. இப்பொழுது அவன் காண்கிறான் சூரியன் சந்திரன் அதாவது 11 நட்சத்திரங்கள் அவனுக்கு முன்பதாக வணங்குகிறது. நிறைவேறுவதை அவன் பார்க்கிறான். அதற்கு நடுப்பட்ட காலத்திலே அதாவது அந்த 13 வருடங்களிலே தேவன் அதற்கு பின்பதாய் பேசின ஒரு காரியத்தை நாம் மாசிக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதை அவன் பார்க்கிறான். அதற்கு நடுப்பட்ட காலத்திலே அதாவது அந்த 13 வருடங்களிலே தேவன் அதற்கு பின்பதாய் பேசின ஒரு காரியத்தை நாம் மாசிக்க மாட்டோம். சுவாமின் வாசி அப்படி ஜீவித்து யாம் கேசி காரியாக மவாதி அதை நம்முடைய வாழ்க்கையின் மேலே பேசுகிறார். ஏ ஜீவித்தே மத அனுக்கரணமா. ஆதியா 1வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம் உற்பத்திய பலவன பரிச்சேதி பாலனவா. வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக வெளிச்சத்தை உருவாக்கும்படியாக அவர் செயல்படவில்லை அவர் பேசினார். எலிய ஹட்டகான் நோன கேல கிரியா கலேன நம்ம துன்வகன் செய் கதா கலா. அப்படின்றால் நம்முடைய குடும்பத்துல எதை பார்க்க விரும்புகிறார் எதை உருவாக்க விரும்புகிறாரோ அதை முதலாவது தேவன் நம்முடைய குடும்பத்தின் மேல பேசுகிறார். அப்பகே பவுலத்துல குமார்த்த தக்கின்றோனே குமார்த்த கிரியா கரான்றோனே கேல பலாதி சுவாமின் வாச ஏகன கதா கரணவா. அதே போலவே நம்முடைய வியாபாரத்துல எதை பார்க்க வேண்டும் எதை உருவாக்க வேண்டும் என்பதை நம்முடைய வியாபாரத்தின் மேலே அவர் பேசுகிறார். எவாகே அப்பகே வியாபாரிய மத்த குமார்த்த மவான்றோனே குமார்த்த கிரியா கரான்றோனே கேல சுவாமின் வாச கதா கரணவா. நம்முடைய வீட்டின் மேலே நம்முடைய பிள்ளைகளின் மேலே நம்முடைய வேலை தளங்களின் மேலே நம்முடைய ஊழியத்தின் மேலே தேவன் எதை உருவாக்க வேண்டுமோ அதை அவர் பேசுகிறவராயிருக்க. அப்பகே நிவசமத வியாபாரமத அப்பகே பவுலமத தருவான் மத அப்பகே சேவையான் மத சுவாமின் வாசி கிரியா கரான்றோனதே கதா கரணவா. அப்ப இந்த நடுப்பட்ட காலத்துல தேவன் யோசேப்பை எப்படியாய் நடத்தினார் என்பதை சங்கீதக்காரன் திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அழகான சத்தியத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். சுவாமின் வாசி யோசேப் சமக அத்தரமேத காலேதி கதாக்கல தே ஹூமாருக்கல தே கீதாவளி காரியா ஹொந்த ஆக்காரிட்டு பெஹதிலி கரதேனவா. நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 105வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை. சிதோ பைபிளி கீதாவளிய புத்தக 105 பரிச்சேதி 17 சஹத 8 நாம் வாசிப்போம்.
அவர்களுக்கு முன்னாலே அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் ஒரு புருஷனை அனுப்பினார் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் அந்த புருஷன் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது இந்த வசனத்தை கவனிப்போம் 19வது வசனம் கர்த்தரின் வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டதா ஸ்வாமின் வஹான்சேகே வாச்சனே இஷ்டவேன துரு ஸ்வாமின் வஹான்சேகே வாச்சனே மேவேய அதாவது நமக்கு நாம் அறிந்திருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது பேரனி கிவிசும் ஹெப்ரேவ் பாஷாவில் லியனலாதக்கி இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய இரண்டு வார்த்தைகள் என்னவென்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தை இரண்டாவது அவருடைய வசனம் අපි අවධානය යොමු කළ යුතු වචන දෙකක් තියෙනවා ස්වාමින් වහන්සේ කළා වූ කාර්ය ස්වාමින් වහන්සේ ක්‍රියා කළා වූ කාර්ය අන්ත වார்த்தை என்ன சொல்கிறது என்றால் கத்தர் யோசேப்பின் வாழ்க்கையில பேசின வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் கத்தருடைய வசனம் அவனை புடமிட்டதா ස්වාමින් වහන්සේ யோசேப் තුල කතා කළා වූ ඒ වචනය ක්‍රියා කරන තුරු උන් වහන්සේ ඔහුගේ ජීවිතයේ මැවුසේක අදාවදී නම් එබ්‍රේය මූල භාෂාවලට போகும் பொழுது இதை மிகவும் இலகுவாய் நாம் புரிந்து கொள்ள முடியும் හෙබ්‍රේ මූලධර්ම භාෂිකතුලත අපේ යද්දි මෙය පැහැදිලිව අපිට ලබා ගන්නට පුළුවන්. අදවද කත්තර් சொன்ன என்கிறதான அந்த வார்த்தை முதலாவது வார்த்தை அது எபிரேய மொழியிலே தபார் அதாவது அதிகமாய் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இதை 1470 முறை இது அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்வாமின் வஹான்சே பெவசுவாவு කියනவே හෙබ්‍රේ මූලික ධර්මින් උපුටා ගත්තා ඔය භාෂාව දබාර් කියන වචනය පැහැදිලිව අධික ලෙස ප්‍රයෝජනයට පත් කළා. අදුඩි අර්ථම් பேசப்பட்ட வார்த்தை. එහි අර්ථය පැවසුණු ආකාරයට වචන. ඉද අධිකමයි භාවිකපඩුගிறது. මෙය අධිකව ප්‍රයෝජනයට ගත්තා. අන්න இரண்டாவதாய் භාවිකපඩුගிற அவருடைய வசனம் அந்த வார்த்தை. දෙවනුව භාවිතා කළා වුන් වහන්සේගේ වචනය. அது அதிகமாய் பாவிக்கப்படுவதில்லை அதுடைய அர்த்தம் இம்ரா அதை இம்ரா என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அது 37 முறை மட்டுமே அது சொல்லப்பட்டிருக்கிறது ஏ அதிகவ உபசாகத்தே நஹ நமோ 37வன வசனயாக பவனாய் ஓஹுன் உபசாகத்தே அது கர்த்தருடைய தோரா இல்லாவற்றால் கர்த்தருடைய நியாய பிரமாணம் என்று அதிகமாய் மொழிபெயர்க்கப்பட்டது ஏ ஸ்வாமின் வஹான்சேகே தோரா நத்னம் ஸ்வாமின் வஹான்சேகே வினிச்சகார பொத கேல பவசனவா என்னதே இந்த வசனங்களை ஏன் இப்படி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால் ஐ மேம வசன சியல்லக் மங்கியான் කියලා බලුවා. ඉදල විත්‍යාසම இருக்குது. යම් කිසි වෙනස් වීමක් තිබෙනවා. කතර තීක දර්ශනමා යෝසෙප්ින් මේල් பேசப்பட்ட වාර්තේ නිරේවරුම් වරයි දේවනුඩිය වස්සනම් දේවනුඩිය වාර්තේ අවනි පුඩමිටදා. ස්වාමින් වහන්සේ කතා කළ වචන ක්‍රියා කරන්ට ප්‍රථමයෙන් ස්වාමින් වහන්සේ ඔහුව මැව්සේක. දේවනුඩිය වාර්තේ එපිඩි පැටරදේ. ස්වාමින් වහන්සේගේ වචනය කෙසේද? අද ඉරණ්ඩු වාර්තේගල නන් කාන්බික විරුඹගරේන්. වචන දෙකක් තුලින් මම ඔබට උපුටාගෙන පෙන්වන්නම්. සංගීතම් 12වද අධිකාරම් 6වද වසනතේ වාසය. ගීතාවලිය 12වන පරිච්ඡේදයේ 6වන පදය. කර්තෘඩිය සොර්කල්. කර්තෘඩිය සොර්කල් මන් කුගගිල් 7 දරම් උරුකි. புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்கிறது சுத்த சொற்களா இருக்கிறது பியூர் வேர்ட்ஸ் பிரிசுது வசனம் இதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள் குறித்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்ட இந்த வசனம் இது சுத்த சொற்களா இருக்கிறது එම වචනය යටින් ඉරක් ගහලා බලන්න පැහැදිලිවට ස්වාමින් වහන්සේ කතා කළ ඒ යෝසෙප්ගේ වචන පිරිසිදු වචන. අදවද පියෝ අදලේ යෙන්ද குறைபாடும் இல்லை அதிலே எந்த தவறும் இல்லை இது கர்த்தருடைய சுத்த சொற்களாய் இருக்கிறது. ස්වාමින් වහන්සේගේ පිරිසිදු වචන තුල කිසිම වැරදීමක් කිසිම අපිරිසිදුතාවයක් තිබුණේ නැහැ. සංගීතම් 18වද අධිකාරතක තිරුපි කොළුඟ. ගීතාවලිය 18වන පරිච්ඡේදය. 30වද වසනතේ නම් වාසිපෝ. 30වන පදය. දේවනුඩිය වළි උත්තමමානது. දේවනුඩිය වළි උත්තමමානது. இது உயர்வான வழி மட்டுமல்ல இது உன்னதமான ஒரு வழியா இருக்குது இட்ஸ் a perfect way okay கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் கர்த்தருடைய வசனம் இங்கே நாம் பார்க்கிறோம் அது புடமிடப்பட்டது ஸ்வாமின் வஹான்சேகே வசனே நிர்மலய அது சோதிக்கப்பட்டிருக்கிறது ஏ இதமத் பாலிஹாக் வன பெனிஸ் இட் இஸ் a proven word சோதனைக்குள்ளே போயும் அது இன்னும் சுத்தமான வார்த்தைகளாய் இருக்கிறது ஏ பரீட்சாவக் துல கமன் கலத் பிரிசுது வசனயாக வதிபெனவா அந்த வசனத்திலிருந்து ஒரு உன்னதமான வழி வருகிறது ஏ வசனதுலின் சம்பூர்ண மார்க்கயாக பெமினெனவா ஏன் இது நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இப்படியாய் சொல்லுகிறேன் என்றால் ஐ ஒபட்டும நவத நவத மேகன கியானே இதிலே வித்தியாசம் இருக்கிறது மேட வெனஸ் வீமக் திபெனவா நம்முடைய வாழ்க்கையில தேவன் தீக்கதரிசனமான வார்த்தையை பேசும்பொழுது
அப்பகி ஜீவிதே ஸ்வாமின் வஹான்சே தேவசிவர வாக்கியத்துலின் கதா கராதே அது நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிக்கிறது ஏ அப்பகி விசுவாசே பரீட்சாவட பத் கர்னவா தீர்க்க தரிசனமான வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிக்கிறது தேவசிவர வாக்கியயனு அப்பகி விசுவாசே பரீட்சாவட பத் கர்னசேக அவருடைய வசனமோ உன் வஹான்சேகி வசனய நம்மை பரிசோதிக்கிறது அப்போ பரீட்சா கர்னலா நம்மை பரிசோதிக்கிறது அப்போ பரீட்சா கர்னலா யோசேப்பை புடமிட்டது என்று வேதம் சொல்கிறது யோசேப்பு மெவ்வா கேலா தே வசனே பவசனவா கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது சுவாமின் வஹான்சேகி வசனே ஓவர் மெவ்வா அப்ப மூன்று குறிப்புகளை நான் தருகிறேன் காரண துணக் மங்க ஒபட்ட லபா தென்ன கர்த்தர் பேசின இந்த வார்த்தை நிறைவேறும் வரை ஸ்வாமின் வஹான்சே மே வசன கிரியாக்கல நிமாவன துரு நாம் என்ன செய்ய வேண்டும் அபி குமக்த கலக முதலாவது குறிப்பை எழுது கொள்ளுங்கள் பலவன கருண என்னுடைய வார்த்தையை மாகே வச்சனய கர்த்தருடைய வசனத்திற்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் சுவாமின் வஹான்சேகே வச்சனயட பார கலயுதுய என்னுடைய வார்த்தையை மாகே வச்சனய கர்த்தருடைய வசனத்திற்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் சுவாமின் வஹான்சேகே வச்சனயட பார கலயுதுய ஒருமுறை நான் ஒரு சகோதரனோடு அமர்ந்திருந்து நான் பேசும் பொழுது எக் சகோதரேத் சமகமங்க இந்தgene கதா கரமின் சிட்டிதே அவரை குறித்து வித்தியாசமான காரியங்களை अनेகர் சொன்னார்கள் ஓகேன போஹோ வெனஸ் ஆகாரட கருணு யஹலுவான் பேவசுவா அவருடைய சில பிளையான தீர்மானங்களை குறித்து நான் அவரோடு பேச விரும்பினேன் ஓஹுகேன ஓஹுகே வேறதி சித்தியம் கேன மங்க கதா கரான்ட் கிப்பெலம்புனா அப்பொழுது நான் ஆரம்பிக்கும் பொழுது அவரை பார்த்து கேட்டேன் கத்தர் உங்களோடு என்ன பேசுகிறார் மம முல்ம வதாவட மம கதா கரா உத் சமக தேவியன் வஹான்சே கதா கரே குமக்த கத்தர் என்ன சொல்லுகிறார் சுவாமின் வஹான்சே கியூவே குமக்த அப்பொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார் ஓஹு பேவசுவாமா திஹபாலா கத்தர் எனக்கு ஒரு வசனம் தந்திருக்கிறார் சுவாமின் வஹான்சே மட்ட வசனையா துன்னா கத்தர் எனக்கு இப்படி தான் பேசினார் மே வகே தமை சுவாமின் வஹான்சே கதா கரே என்று தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டு போகும் பொழுது எஹம நொக்கடவா கதா கரமின் சிட்டிதே உடனே ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினது சுவாமின் வஹான்சே மட்ட மாத்தக்கலா அவருடைய வசனம் அவர் கத்தர் பேசினார் என்று சொல்லுகிற அந்த வசனம் சுவாமின் வஹான்சே கதா கலாவு கியானா ஓய் வசனய தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா தேவ வசனயத் சமக நிக்குத்வேலா திபெனவாத என்றால் நாம் கத்தர் நமக்கு பேசினார் கத்தர் தீர்க்கதரிசனமாய் தந்த வார்த்தை என்று சொல்லும் பொழுது மக்னிசாத சுவாமின் வஹான்சே திவசிவர வாக்கியம் மட்ட லபாதுன்னா கியாதே அது தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்படாமல் போகும் பொழுது சுவாமின் வஹான்சே கிஷுது பைபிளைய திபெனாவு வசனவனி உபுட்டா நொகன்னேனா மாற்றப்பட வேண்டியது கத்தருடைய வார்த்தை அல்ல நம்முடைய வார்த்தை வெனஸ்வே யுத்தே சுவாமின் வஹான்சேகே வசனனோவ ஏ மகே வசனையாய் ஏனென்றால் அவருடைய வசனம் சுத்த சொற்களாய் இருக்கிறது மக்னிசாதுன் வஹான்சேகே வசன இதா பிரிசுதுய் கத்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது அவருடைய வார்த்தை இல்ல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது நம்முடைய வார்த்தை சுவாமின் வஹான்சே கதா கலா கியல சுவாமின் வஹான்சே துளின் ஹரியாகாரவ கரானட்டோன் அப்பகே வசனனோவ அப்பகே உன் வஹான்சேகே வசனே துளே 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்வோம் 1 கொரிந்தி 14வன பரிச்சேதே பெறலாம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்கிறது එක කොරින්ති 13 වන පරිච්ඡේදයේ 9 වන වචනේ මෙසේ පවසනවා. නම්මුඩිය අරිවු குறைவுள்ளது. නම්මුඩිය අරිවු குறைவுள்ளது. அதாவது நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவர்கள் அல்ல. நமக்கு எல்லாமே தெரியாது. குறைவுள்ளது என்று சொல்லும் பொழுது நாம் முழுமையாய் பார்ப்பதில்லை. ஓகே? தொடர்ந்து வாசிப்போம். நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நம்முடைய தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுதும் அதை குறைவுள்ளதா இருக்கிறது அதாவது தீக்க தரிசனம் என்பது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் சொல்லுங்க தீக்க தரிசனம் என்பது திவசிவர வாக்கியக்யானு அதாவது ஒரு 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 அதாவது ஒரு பெரிய வரைபடத்துல ஒரு பகுதி தான் தீக்க தரிசனம் ஏக சித்தியமாக துல திபேனா ஏக கோட்டசாய் திவசிவர வாக்கிய பவுல் சொல்கிறார் நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளாதபடியினாலே நாம் தீக்க தரிசனம் சொல்லும் பொழுது நாம் குறைவுள்ளதா அதாவது ஒரு பகுதியை மாத்திரம் நாம் சொல்லுகிறோம் பவுல் கேனோ மட்ட ஹமதயாக்ம கேனோ வாகே நவ ஏக திவசிவர வாக்கியாக் பவசாத்தி ஏக அடுபாடுவாக் துலின் திபென வாக்கியா யோசேப்புக்கு 17வது வயதிலே தீக்க தரிசனமாய் தேவன் சொப்பனத்தை காண்பித்த பொழுது யோசேப் 17வது வயசிதி சிட்டியதே சுவாமின் வஹான்சே துலின் ஸ்வப்னயாக் தர்ஷனே வாஞ்ச பட்டாங்கா தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு காண்பிக்கவில்லை தேவன் வாஞ்ச ஹமதயாக்ம பேன்னுவே நஹ அவனுடைய சகோதரர்கள் செய்ய போவதை காண்பிக்கவில்லை ஓகே சகோதர ஹுட கரானி குமாங்த கியா பேன்னுவே நஹ அவன் எகிப்து எகிப்துக்கு விட்கப்பட போகிறான் என்பதை காண்பிக்க போவதில்லை மிஸ்ரேட்ட வஹல் பாவட யனவா கீழ தக்கித் நஹ போய் குற்றச்சாட்டு அவன் மேல் வரும் என்று சொல்லவில்லை ஒரு சாட்சின ஹோட்ட விருத்தவ பெமினே கேல சித்துவேத் நஹ சிறச்சாலையில ஒரு தலைவனாய் மாறுவான் என்று சொல்லவில்லை சிறகெதிர நாயகே கேல சபத்வே கேல ஹித்துவேத் நஹ ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்கிறது மக்னிசாத தே வச்சனே பவசனவா எல்லாவற்றையும் அறிந்தவர் அவராய் இருக்கிறார் ஹம தேயாக்ம தனகத்தே சுவாமின் வஹான்சே எல்லாவற்றையும் அறிந்தவர் அவராய் இருக்கிறார் சாம தேயாக்ம தான்னே சுவாமின் வஹான்சேட பமனாய் அதனால என்னுடைய வார்த்தையை எல்லாம் புரிந்த அந்த தேவனுடைய வசனத்திற்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் சீலு தனகன்மின் திபென்னாவு ஏ தேவியன் வஹான்சே கே வச்சனேட பாரகல யுதுய் 1 தெசலோனிக்கில் 5வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள் 1 தெசலோனிக்க பஸ்வன பரிச்சேதே பெறலாம் 1 தெசலோனிக்கில் 5வது அதிகாரம் එක තෙසලෝනික පස්වන පරිච්ඡේදය 19වද වසන 19වන පදය
ஆவியை அவித்து போடாதிருங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் பவுல் இதை சொல்கிறார் ஆவியை அவித்து போடாதிருங்கள் ஆத்மையான வஹான்சேவனோனிவான்ன தீர்க்க தரிசனத்தை அலட்சியமாய் எண்ணாதிருங்கள் அநாகத வாக்கியgene சுளு கொட சித்தான்டேபா அடுத்த வார்த்தையை நாம் பார்ப்போம் இளங்க பதே பலமும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் ஹவதயாக்ம பரீட்சா கொட யஹபத் தே பமனக் தோராகன்ன ஆவியை அவித்து போடாதீர்கள் ஆத்மையான வஹான்சவன் நுனிவான்ன தீக்க தரிசனை அலட்சியமாய் எண்ணாதீர்கள் அநாகத வாக்கியgene சுளு கொட ஹிதான்டேபா ஆனால் எல்லாவற்றையும் நமுத் ஹமதயக்கே தீக்க தரிசனத்தையும் அநாகத வாக்கிய நம் கவனமாய் ஹேண்டில் பண்ண வேணும் கவனமாய் பார்த்து கொள்ள வேணும் அப்பி அவதானே யோமுகரானட ஓனா கவனமாய் பார்த்து கொள்ள வேணும் அப்பி அவதானே யோமுகர சிட்டி யூ 1 கொரிந்தியர் 14வது வசனம் 14வது அதிகாரம் 29வது வசனம் 1 கொரிந்தி 14 வென பரிச்சயதி 29 வென பதய 1 கொரிந்தியர் 1 கொரிந்தி 14வது அதிகாரம் 14 வென பரிச்சயதி 29வது வசனம் 29 வென பதய தீர்க்க தரிசிகள் இரண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம் மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள் மற்றவர்கள் என்ன செய்ய கடவர்கள் நிதானிக்க கடவர்கள் அனிகாய கலயுத்தே குமாக்த விமசா பாலன்ட ஓனா இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் மிகவும் இலகுவாய் புரிந்துகொள்ள நமக்கு உதவி செய்கிறது මෙම වචනේ ඉංග්‍රීසියෙන් ඉතා පැහැදිලිව අපට ලේසියෙන් පහසු කර ගන්නට පුළුවන්. அதாவது නිදානිපදි என்பது அதை அலர்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. විමසා බලනවා කියන්නේ ක්‍රමානුකූලව අපි හරියාකාරට යොමු විය යුතුයි කියන. නෑ අවිවිශ්වාසමයි පෙරසුවදල්ල. විශ්වාසයක් නොමැතිව කතා කරනවා නෝවේ. තීක්ෂණ දෘෂ්ටිය අලච්‍යමයි එන්නවදල්ල. දවසේ වාක්‍ය අපි සුලුකොට සිතනවා නෝවේ. අනා எல்லாவற்றையும் පරිශෝධித்து பார்ப்போம். නමුත් හැම දෙයක්ම පරීක්ෂා කළ යුතුයි. எல்லாவற்றையும் අලර්ந்து பார்ப்போம். හැම දෙයක්ම අපි විමසා බලන්නේ. යදේ කොണ്ട് නම් අලප්පදි කුමකින්ද විමසා බලන්නේ කතරුඩිය වචනතේ කොන් ස්වාමින් වහන්සේගේ වචනේ ගැන අප තීක්ක දරිසනතේ அதாவது ගවනමයි නම් පුරින්දු කොල්බදත්කේ නමක මුදලහොද දේවනුඩිය වචනම් தேவையாய் இருக்கிறது අනාගත වාක්‍ය ගැන විමසා බලන්ට ඕනේ නම් ස්වාමින් වහන්සේගේ වචනේ අවශ්‍යයි එනඩාල ඉඳ නඩුපට්ට කාලතිලේ මේ අතරමැද කාලවලදී එංගල් තීක්ක දරිසනම් නිරේවේරුම් වරයිකුම් අපගේ දිවසි වාක්‍ය ඉෂ්ට වෙන තුරු එංගලුඩිය වාර්තයේ කතරුඩිය වචනතෙත්කේ නම ඔප්පු කොඩකම අපගේ වචනේ ස්වාමින් වහන්සේගේ වචනේට බාර දිය යුතුයි ஆமென் சொல்லுவோம் ஆமென் කියලා පවසන්න இரண்டாவது குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்க தேவன கருண எங்களுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்வோம் அப்பகே வாச்சனிய ததிங் அல்லகத யுதுய் நான் தீக்க தரிசனத்தை அலட்சியமாய் நீங்கள் என்ன வேண்டும்னு சொல்லவில்லை திவசவரி வாக்கிய சிதன்னோனி சுலுகொட சிதன்னோனி கிள மங்கி வெனஹ கத்தர் எங்களுக்கு பேசின அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்வோம் சுவாமின் வாஞ்ச கதா கலதே அபி ததிங் அல்லகமோ ஒன்று திமோத்தியோ எக்க திமோத்தி முதலாவது அதிகாரம் பலவன பரிச்சேதே 18வது வசனம் දහ අටවන පදය 1 තිමතිය මුලවන් අධිකාරම් 18වද වසනම 1 තිමති පළවන පරිච්ඡේදය 18 වන පදය කුමාරණාගිය තිමතේවේ කුමාරණාගිය තිමතේවේ උන්නයි කුරිතු උන්නයි කුරිතු මුන් උණ්ඩාන තිරක දර්ශනගලින් පඩියේ මුන් උණ්ඩාන තීක්ක දර්ශනගලින් පඩියේ නී අවෛගලේ මුන්නිට්ටු නී අවෛගලේ මුන්නිට්ටු නල්ල පෝරාටම් පන්නුම්පඩි නල්ල පෝරාටම් පන්නුම්පඩි ඉන්ද කට්ටලයේ ඉන්ද කට්ටලයේ උනකු ඔප්පුවිකිරේන් உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாய் இரு நல்மன சாட்சியும் உடையவனாய் இரு அடுத்த வசனத்தை வாசிங்க இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் இமனேயும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூசியாதபடி சிச்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் இந்த இடத்துல பவுல் என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் மெஸ்தானே பவுல் உகன்வானி குமார்த்த நாம் பார்க்கிறோம் அபி பாலனவா அவருடைய ஆவிக்குரிய இந்த ஊழிய அனுபவத்திலே குமாரனாய் இருக்கிறதான அவருடைய மகனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார் உன்வஹன்ஸ் ஓஹுகே புத்ரயாவு திமோத்தியஸ் gene மே கதா கரணவா தேவன் இப்படியாய் சொல்லுகிறார் சுவாமின் வஹன்ஸ் அதாவது விசுவாசத்தோடும் நல்மன சாட்சியோடும் நாம் போராட வேண்டும் விசுவாசேந்த ஹர்த சாட்சியத்துல அபே போரபந்திய யுதுவே அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தீக்க தரிசன வசனத்தை பிடித்து கொண்டு அபட லபாதுன்னாவு ஏ வாக்கியவலின் தாதட் அல்லா நாம் யுத்தம் செய்ய வேண்டும் அபி யுத்த கல யுத்த எப்படி நாம் யுத்தம் செய்வது கோஹமத அபி யுத்த கரன்னே நல்மன சாட்சியோடும் ஹொந்த ஹர்த சாட்சியக்கு நல்மன சாட்சியோடும் ஹர்த சாட்சியத்துல விசுவாசத்தோடு விசுவாசேதுலே விசுவாசம் எப்படி நமக்கு வருகிறது விசுவாசே ஹட்டகானே கோஹமத நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது ஒபட கருண லபாகாண்ட புலன் ரோமர் 10வன பரிச்சேதி 10வன வாச்சனே நாம் வார்த்தையை கேட்கிறபடியாலே நமக்கு விசுவாசம் வருகிறது வாச்சனே அசனவ நிமித்தேன் அபிட விசுவாசே பெமினே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நாம் வார்த்தையை கேட்கிறபடியாலே நமக்கு விசுவாசம் வரு
வருகிறது வாசனே அசனவ நிமித்தேன் அபிட்டே விசுவாசே பெமினினவா பவுல் என்ன சொல்கிறார் பவுல் கேன குமக்த இந்த போராட்டத்திலே மே பொறுமதியும் துல உங்களுக்கு பேசப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்களை பிடித்துக்கொண்டு ஒபதுல கதாகலவு ஏ அநாகத வாக்கியதினால விசுவாசத்தோடும் விசுவாசேன் நல் மனசாட்சியோடு ஹர்த சாட்சியேன் வார்த்தையை கேட்கிறபடியினாலே நமக்கு விசுவாசம் வருகிறது வாசனே அசனவ நிமித்தேன் அபிட்டே விசுவாசே பெமினினவா வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறபடியினாலே நமக்கு நல் மனசாட்சி வரும் எம்ம வாசனே கிரியா கிரீமின் அபிட்ட ஹொந்த ஹர்த சாட்சியாக பெமினினவா நாம் வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல வாசனே அசனவ பமனக் நோவ வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்று அதாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செயல்படுத்துகிறவர்களாய் மாற்றும் பொழுது நமக்கு நல் மனசாட்சி இருக்கும் அப்பகே பவுகலிக ஜீவிதத்துல விசுவாசியத்துல வாசனே கிரியா கர யுத்தென் ஹர்த சாட்சியாக லபிய ஹக அதனால நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எமனிசா அப்பகே கிறிஸ்துஸ் வாஞ்சே ஜீவிதத்துல நம்முடைய கிறிஸ்தவ தனிப்பட்ட வாழ்க்கையில அப்பகே பவுகலிக ஜீவிதத்துல நாம் ஒரு வீரனாக ஒரு போர் வீரனாக மட்டுமல்ல அப்ப யுத பாட்டியக்குலஸ பமனக் நோவ நாம் ஒரு நல்ல மாலுமியாக நல்ல ஒரு செயலராய் நாம் மாற வேண்டும் அப்பட புலுவாங்க அந்த தீவிரிக் பவா புலுவாங்க அதாவது தண்ணீருக்குள்ளே போகும் பொழுது ஏகனே வதுர யட காகியாதி கவனமாக நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கை என்கிற படகை நாம் செலுத்த பழக வேண்டும் அவதானே அப்பகே ஜீவிதே நேமதி நவதுலின் கமன் கலயுதுய் நம்முடைய வார்த்தையை நாம் பிடித்துக்கொள்வோம் வாச்சனே அல்லாஹத யுதுய் நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நாம் பிடித்துக்கொண்டு நாம் யுத்தம் செய்வோம் அபடமக்கியா லபாதுனவே அநாகத வாக்கியதுலின் தாதின் அல்லாஹ் யுத்தே கரமு அதற்கு நமக்கு விசுவாசமும் நல் மனசாட்சியும் ஏட அபட அவஷ விசுவாசே சஹ ஹர்த சாட்சிய நான் ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மங்கோ பத்ர மேத சாட்சியக் பேதாகாண்ட கேமதி ஒரு நான்கரை இல்லவற்றால் 5 வருடங்களுக்கு முன்பதாக ஏக அவர்து ஹத்ரக் நெத்தம் பஹக் நாம் ஒரு ஊழியன் என்னுடைய வீட்டுக்கு அவர் வந்தார் ஏக தேவ சேவகேக் மகே நிவசிட பெமினியா எங்களுக்காக அவர் अनेक ஊழியங்களை செய்தார் அப்பவேன் போஹ சேவையன் கல அவர் போக முன்பதாக எனக்காய் ஜெபம் செய்தார் ஓ யான்ட பிரதமேன் மாவேனுவின் யாக்ஞா கல சரியாக ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக ஹரியட்டம அவருது பஹகட பிரதமேன் அப்பொழுது அவர் ஜெபிக்கும் பொழுது தீர்க்க தரிசனமாய் अनेक காரியங்களை சொன்னார் ஓ யாக்ஞா கரன அதரதுரதி போஹ திவசி வாக்கிய பவசாண்ட காத கத்தர் எப்படியா என்னை பயன்படுத்துவார் சுவாமின் வஹந்த கோஹமத ஓ மெசே சேவையட பாவிச்சு கரனே அதனிரத்தில நான் கத்தருக்குள்ளா எப்படி நான் வளர வேண்டும் ஏவாகமே சுவாமில் வஹந்தத்தில ஒப வர்தனே வியுத்தி குமக்த கோஹமத கேலா अनेक தீக்க தரிசன காரியங்களை அவர் பேசினார் போஹோ திவசிவர் வாக்கிய ஓ பவசுவா அதனிரத்தில என்னோடு ஜெபிக்கும் பொழுது ஏவாகமே மாத் சமக யாக்ஞா கரதே அவர் தரிசனமாய் பார்த்த ஒரு காரியத்தை சொன்னார் ஓ ஸ்வப்னியக்லஸ தக்காவ காரியக் பவசுவா அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஒபட்ட மம் பென்வாண்ட கேமதி இந்த ஸ்கிரீன்ல நீங்கள் பார்க்கலாம் மெத்திரே ஒபட்ட புலுவன் தக்கின்ட அதாவது தரிசனமாய் அவர் பார்த்தது ஒரு பெரிய ஒரு ஆலமரம் ஓ தேக்கே போகசக் அவர் சொன்னார் இந்த ஆலமரத்திலே அதாவது अनेक பறவைகள் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்வதை நான் பார்க்கிறேன் மே போகச துலதி போஹோ பக்ஷின் பறவியன் அவில்லா உபகாரேட பெமினனவா கியா அவர் குறிப்பாய் சொன்ன ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஓ கியூவாவு ஏ கருண மசிஹிகரன்ட கெமதி அவர் சொன்னார் வித்தியாசமான பறவைகள் வந்து அங்கே அடைக்கலம் புகுந்து கொள்கிறது விவிதாகார பறவைவரும் ஏகன பக்ஷின் ஏ ஸ்தானிட உபகாரயக் பெனிஸ பெமினியா இதை இப்படியாய் அவர் சொல்லி எனக்காய் ஜெபித்து அவர் போனார் மெசே பவசா மாவேனன் யாக்ஞா கர்லா ஓ கமன் கியா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக ஏக சதிகட பிரதமே இந்த லாக் டவுன்ல அதாவது எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார்கள் ஒரு கான்ஃபரன்ஸ்ல ஆன்லைன் கான்ஃபரன்ஸ்ல வந்து பேசும்படியாக மத சஜீவிவ கதா கரண பினிச மத அரேஹுமாக் லபுனா அப்பொழுது நான் அங்கே போய் அமரும் பொழுது மங் ஏ ஸ்தானேதே அப்ப மங் இந்தகனே சிட்டிதே நான் பேர் சொல்ல விரும்பவில்லை ஆனால் இந்த இலங்கை தேசத்துல பிரபலியமான சில சபைகளும் ஒரு சில ஸ்தாபனங்களின் தலைவர்களோடும் அமர்ந்து அவர்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கிருபை செய்தார் மன் நாம் கேன்ட கேமதினே மக் நிசாத மம் ஏ ஸ்தானவல ஏ கேன பிரசித்த வெச்சாவு ஸ்தாபித லபுவாவு சபாவன் வல நாயகன் அதர மட்ட இந்த கான்ட லபுன அவஸ்தாவக் லபுனா சில நேரத்துல நினைத்தும் பார்க்க முடியாது சமஹர் மோத்ர மத ஹிதா கான்ட பஹ அவர்கள் அவர்களை அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது ஓன் வஹந்துனாக் தீமேக் லபா தேதே அவர்கள் வித்தியாசமான பின்னணியிலே அவர்கள் வந்து போறார் ஓன் போஹோ ஆகார வெனஸ் பசுபிமாக் துலின் பெமினிவாய் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இதா வெனஸ் வீமாக் ஏதி ஆச்சரியமாக காரிய இந்த கால நேரத்தில் நான் என்ன சொல்லுகிறேன்றா மே உதாசன மோதி மங்க ஏன்ட கேமதி கத்தர் நம்மேல் பேசப்பட்ட அந்த தீக்க தரிசனமான வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம் ஸ்வாமின் வாஞ்சி அப்பமத கதா கலாவு ஏ வாக்கிய அபிதாதின் அல்லாகத யுதுய் அது தேவனுடைய வார்த்தையாய் ஏ ஸ்வாமின் வாஞ்சிகி வச்சனாய் மூன்றாவது வேகமாய் இந்த குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன் குன்வன கருண
இயேசு கிறிஸ்து எல்லா தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக இருக்கிறார் சுவாமின் வஹன்சி சீலும் தேவசி வாக்கியத்தின் சம்பூர்ணத்தாவியக்கின் யுத்தாவுக்கு இது உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ண வேண்டும் மே ஒபட அனிவாரம் சந்தோஷ கேதி வேயுது இது உங்களுடைய விசுவாசத்தை பெருக்க வேண்டும் மே ஒபகி விசுவாசே பிரகுண கலயுது இயேசு கிறிஸ்து எல்லா தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து வஹன்சி சீலும் தேவசி வாக்கியத்தின் சம்பூர்ணத்தாவியக்கின் யுக்தக்கெனே சபை ஜனங்களாய் நாம் எல்லாவற்றும் அதாவது இதை புரிந்திருக்கிறோம் அபி சபாவே ஜனதாவே அதர போஹோ ஐட்டமே கேன தனகன் மக்கி வினவா சபை கலாச்சாரத்திற்குள்ளே வளர்ந்தபடியாலே அப்பகே சபாவே சாஸ்கிருதிக துளிதி அபி ஹடகத்தாவ கொடனகுவாவ ஆயவுதே நாம் எப்பொழுது ஆமென் சொல்ல வேண்டும் அபி கவதத ஆமென் கேயுதுய எதற்கு ஹalleluya சொல்ல வேண்டும் குமகடத ஹalleluya கேன்டோன எந்த பாடலுக்கு கையுயர்த்த வேண்டும் குமன கீதிகாவச்ச ஒசவன்ட ஓனதே யாரை பார்த்து சிரிக்க வேண்டும் காவத பல்ல ஹினா வென்டோனே எல்லாம் நமக்கு செய்ய முடியும் ஹமதயாக்ம அபிட கலாண்ட புலுவான் சில நேரத்திலே நான் இதை குறித்து பேசும் பொழுது சமஹர் மோதிட்டமே கேன மன் கதா கராதே சிலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் அதாவது நீங்கள் முயற்சி செய்து முயற்சிதில் கர்த்தருடைய வார்த்தையினுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் நிறைவேற வேண்டும் என்று முயற்சி செய்து ஆத்துமாவிலே சோர்ந்து போனவர்களாய் இருப்பீர்கள் சமஹர் உங்கள் பவுத்களுக்கு ஜீவித வேலதி சுவாமின் வஹன்சக அநாகத வாக்கிய இஷ்டவென்ட ஓனே இஷ்டவென்ட ஓனிக்கல சமஹர வேலவட்ட ஓகுலண்ட புல்வாங் துக்கே வேதனாவின் அவஸ்த வென்னட சில நேரத்துல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையாக நீங்கள் சோர்ந்து போன ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பீர்கள் ஒபகே பவுத்களுக்கு ஜீவித துளதி ஒப துகியட பத்வு கிறிஸ்துவந்த ஜீவித துளதி புத்களுக்கு வென்ட புல்வாங் நீங்கள் கர்த்தர் வசனத்தை விசுவாசிக்காமல் அல்ல ஒப சுவாமின் வஹன்சிக்கு வச்சனே விசுவாசே நோக்கரனேவே கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறீர்கள் ஒப சுவாமின் வஹன்சிக்கு வச்சனே விசுவாசே கர்ணவா அவர்காய் காரியங்களை செய்கிறீர்கள் உன் வஹன்சி வேணும் காரியன் கர்ணவா நான் இன்றைக்கு உண்மையாகவே சில நேரத்துல உங்களுடைய ஆவியிலே உங்களுடைய ஆத்துமாவிலே நீங்கள் பலவீனப்பட்டவர்களாக தோய்ந்து போனவர்களாய் இருக்கலாம் அத எத்தட்டும ஒபகே ஆத்மேன் ஒப இதா துர்லவ துர்ஹீனவ பலஹீனவ சிட்டினட புலுவான் இதற்கு பதில் என்ன தெரியுமா நான் உண்மையாகவே கிருபை என்பதை நான் எப்படி புரிந்துகொள்வது மேட பிலுதுராக் வஷின் அபி தனகத யுத்தே கருணாவ உதாரணத்துக்கு இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் உதாரணத்துக்கு மாம் பவசன்ட் கேம்தி மே காரிய இன்றைக்கு யோசேப்புடைய கதையை நாம் பார்த்தோம் அது யோசேப்புக்கு கதாவ gene பலுவா अनेक நேரத்துல யோசேப்புடைய கதைகள் ஆபிரகாமுடைய கதை அதே நேரத்துல மோசேயுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கும் பொழுது யோசேப் ஆபிரகாம் மோசேஸ் கே ஜீவித gene அபி கேவாதே அந்த வார்த்தைகள் நம்மோடு இடைப்பட்டிருக்கும் ஏ வச்சனே அபதுலின் இன்னட்டு திப்பனா இந்த வார்த்தைகள் நம்மோடு பேசி இருக்கும் ஏ வச்சன அபத் சமக கதா கரந்து திபுனா நாம் அதிகமான நேரத்துல நினைக்கிறோம் இந்த கதாபாத்திரங்களிலே அதாவது இந்த கதைகளில் வருகிற கதாபாத்திரங்கள் நாங்கள் என்று சொல்லி அனைக்குத் வாரவளதி அபி சித்தாண்ட புலுவன் மே சரித்தவல் சமஹர முகத்தவல்ட அபி கீலா அப்படியா இருக்கலாம் எஹம இந்த புலுவன் ஆனால் அதற்கு கீழாக ஒரு த்ரெட் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை ஒரு செய்தி கடந்து போய் கொண்டிருக்கிறது உற்பத்தி போதே சிட்டு எழுதரா போத தாக்குவா சுவாமின் வஹன்சிக்கு ஏக வச்சனையாக அச்ச துளின் கமான் கருணவா அதாவது தீர்க்க தரிசிகளை நாம் கவனமாய் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் அதாவது அதற்கு கீழாக அடங்கிய ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது திவசிவர் வாக்கியன அப்பி ஹொந்திங் அவதானின் கேவாது ஏ துளின் யாம் கேசி அவதானிய யொமுக்கல யுது பிலிதுராக் திபெனா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு கதையும் நம்மை குறித்து அல்ல பெரணிகி விசும கியன்னாவு சீலும கதாவன் அப்பகன நோவே நமக்கு அது பேசப்பட்டிருக்கலாம் அப்பகன கதா கரன்ட் திபென்ட் புலுவான் ஆனால் அது நம்மை விட ஒரு மேலான நபரை குறித்து பேசுகிற ஒரு கதையாய் இருக்கு நமுத் அப்பட்டத் வடா மகத்துமுவு கெனக் புத்களே கென கதா கரனவு கதாந்தரையாய் நான் இந்த இரண்டு வசனங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் யாரை குறித்து இந்த கதைகள் இல்லாவற்றால் இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது மம் வச்சன தேகா கென ஒபட பெஹதிலிவ கரனங் எத்தகொட ஒபட தேரே கவுருன் கெனதமே சந்தஹான் வென்னே கேல நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் ஆதியாம் 37வது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் ஒபட கருணக லபாகாண்ட புலுவாங் உற்பத்தி 37வது பரிச்சயதே 3வது பதய யோசேப்புடைய தகப்பனாகிய யாக்கோபு எல்லா சகோதரர்களும் யோசேப்பை அதிகமாய் நேசித்தார் யோசேப்கி பியாவன யாக்கோப் சீலும சகோதரன்ட வடா யோசேப் அதிகவ பிரேமகலா மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டு பிதா பேசுகிறார் இவர் என்னுடைய நேச குமாரன் இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் மத்தேயு 3வது பரிச்சயதே 17வது பதயத்துலி பியானன் வஹன்ஸ் இயேசுஸ் வஹன்ஸ் தேச பல அஹச வியூர்த்த கொட்ட கதா கர உன் வஹன்சே மாகே பிரேமே செனேஹவாந்த புந்த்ரயா கியா இந்த கதையில இதை நாம் மிஸ் பண்ணவே முடியாத ஆதியா 37வது அதிகாரம் 19வது வசனம் அபிட கியான புலுவன் உற்பத்திய பரிச்சயதே 37வது பதய 19வது பதய தன்னுடைய தகப்பன் தன் சகோதரர்களை பார்க்கும்படியாக நலம் விசாரிக்கும்படியாக யோசேப்பை அனுப்புகிறார் தமாகே பியா யோசேப்பு யெவா தமாகே சகோதரன் யஹபாத்காம் தே பலாகேன பெமினேன கியா தன்னுடைய சகோதரர்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக யோசேப்பை அனுப்புகிறார் தமாகே சகோதரன் பினிஸ் யஹபாத் வினும் பினிஸ் ஓஹுவ யெவா ஆனால் அவர்களுக்கு நடுவிலே யோசேப்புக்கு பொல்லாப்பு உண்டாகிறது ஏ அதரமேதே யோசேப்பு உனா விபதாக் அதே போலவே கிறிஸ்து லூக்கா 20வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் லூக் 20 13வது பதயதி அப்பிட்ட பலன புலுவா நம்முடைய
வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக பரலோகத்திலிருந்து பூமிக்கு இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார் அப்பகி ஜீவிதே வெனஸ்வீமக் எதிகர்ண பெனிஸ் ஸ்வார்கே சிட்டி இயேசு கிறிஸ்து வாஞ்ச மேலோவட பெமினியா ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஐமங்க ஒபட மேதே கியானே இந்த கதைகளிலே நாமல்ல தாவீது நாமல்ல யோசேப்பு நாமல்ல மோசே மே கதாவல் வல மமனுவ தாவீது மமனுவ மோசே இந்த வார்த்தை நமக்கென்று எழுதப்பட்டிருக்கலாம் மே வாச்சன அப்ப வேணும் இல்லையன லாதாய் ஆனால் இது நம்மை குறித்தல்ல நமத் அப்ப நோவ ஆபிரகாமிலும் பெரியவர் ஒருவர் இருக்கு ஆபிரகாம் தத் வடா இஹலவு கெனெக் மோசேயிலும் பெரியவர் ஒருவர் இருக்கு மோசேஸ் தத் வடா இஹலவு கெனெக் சிட்டினமா யோசேப்பிலும் பெரியவர் ஒருவர் இருக்கு யோசேப் தத் வடா இஹலவு கெனெக் சிட்டினமா தாவீதிலும் பெரியவர் ஒருவர் வருகிறார் தாவீத் தத் வடா இஹல கெனெக் பெமினெனவா இதை தான் பழைய ஏற்பாட்டின் எல்லா கதாபாத்திரங்களும் அவர்கள் நமக்கு காண்பிக்கிறார்கள் மேகன பெர்னி கிவிசும துளிதின் பெமினெனா உசிலும சரித்திரவலதி எலிதரா வென்னே யோசேப்பு தன் திக்க தரிசனம் வார்த்தை நிறைவேறும் வரை தன்னுடைய தேவனுடைய வசனம் அவனை புடமிட இடம் கொடுத்தபடியினாலே ஒரு குடும்பம் மாத்திரமல்ல ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது யோசேப் தம திவசி வாக்கே இஷ்டவென துரு தமாவும் அவன பினிச ஒரு இஷ்டகரண்ட இடதுண்ணா உனிசா தேசியாக பவுலாக் நோவே தேசியாக மகட்டகான் சோதாவுக்கலா அதே போலவே மேலான யோசேப்பாகிய கிறிஸ்து பேசப்பட்ட கிறிஸ்துவின் மேல் பேசப்பட்ட எல்லா தீக்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற்றினவராய் இருக்கிறார். எவாகமே யோசேப்பத் இஹலவ சிட்டினாவ் கிறிஸ்துஸ் வஹான்சே ஏ திவசிவரே வாக்கியத்துள்ளதி சம்பூர்ணதாவட்ட பக்கீரிமட காரணாய் குலிச சிட்டினா. யோசேப்பின் மூலமாய் ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப் துளின் தேசிய காஷிர்வாதே லபுவா. நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்பி பலனவா கிறிஸ்துஸ் வஹான்சே துளின் மேல் லோகேம ஆசீர்வாதே கர்ணலவன. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லா தீக்க தரிசனங்களும் நிறைவேறுவதற்கான காரணம் என்ன? அத அப்பிட லபுனாவு மே திவசி வாக்கிய இஷ்டவென்ற ஹேதுவ குமக்த. மகிமையான உடன்படிக்கை மே மகிமான் வித் கிவிசும 2 கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் 20வது வசனம் தேக கொரிந்தி பொத பலவன பரிச்சயதே விசிவன பதய எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவன் வஹான்சிக்கு சீலம பொருந்து வாச்சன கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துஸ் வஹான்சே துல நமக்கு ஆமென்றும் அப்பட எஸ்ஏ கேயா நமக்கு ஆமென் என்றும் அப்பட ஆமென் கேயாலியா திபே கர்த்தர் பேசின ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நிறைவேறுவதற்கான காரணம் சுவாமி வஹான்சே கதா கலாவு ஏ திவசி வாக்கு இஷ்டவென்ற ஹேதுவ அந்த வசனத்தின் முதல் பகுதி நமக்கு சொல்லுகிறது ஏ பதே பலவென வச்சனே பவசனமா அவருக்கு மகிமை உண்டாகும் உன் வஹான்சிட்ட மகிமாய சலஸ்வன பெனிச தேவ வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற இந்த வரலாறு எல்லாமே தேவ வாக்கியத்துல லியல திவென்னாவு மே இதிஹாசிய சியலக்ம தேவ வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற எல்லா சம்பவங்களும் தேவ வாக்கியத்துல லியல திவென்னாவு சியலும சிதுவீம் நம்மை பற்றி அல்ல அப்பகென நோவ இது தேவனை பற்றி சுவாமின் வஹான்சே கென கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்க வேண்டியதை நமக்கு பேசுகிறார் சுவாமின் வஹான்சே அப்பகி ஜீவிதத்துல மவாஞ்ச ஓனதே கென கதா கர்ண அதை நிறைவேற்றுவதற்கான காரணம் ஏ இஷ்டவென்ற ஹேதுவ எங்களுடைய நீதியினாலே அல்ல அப்பகி தர்மிஷ்ட கமின் நோவ எங்களுடைய அதாவது நன்மையினாலே அல்ல அப்பகி யஹபாத் கமின் நோவ கத்தர் நமக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை கிறிஸ்துவோடு செய்திருக்கிறார் சுவாமின் வஹான்சே அப்பவேனோ நவ பொருந்துவா கிறிஸ்துஸ் வஹான்சே துல ஹட்டகென திபெனா அதனால இன்றைக்கு தேவனுடைய எல்லா வார்த்தைகளும் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது அத தேவ வாக்கிய சியலக்ம எஸ்ஏஎஸ் ஆமென் கேலியா திபெனவா இந்த கால நேரத்துல நாங்கள் ஒப்பு கொடுப்போம் மே உதாசன முகத்தை அப்ப கேப கரமு ஒரு விசை கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே செலுத நாம தேஸ்வாசா தேவியன் வஹான்சே தேஜசே துல இந்த கால நேரத்துல பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் உதாசன முகத்த கதா கலாவு தேவ வாக்கியத்துல அப்ப இந்த கால நேரத்துல பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்போம் சுவாமின் வஹான்சே சுத்தாத்மையான வஹான்சேகே நாசமு ஆண்டவரே என்னோடு என்னத்தை பேசுகிறீர் மா சமக கதா கரண்ட கேமதிதே குமக்த ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அமைதியாக இருப்போம் அப்ப சமஹார முகத்தகட நிஷப்தேன் சிட்டிமு अनेक காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம் போஹோ காரியங்கே நாசன்ட திபுனா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற காரியம் என்ன அத சுவாமின் வஹான்சே ஒபத்துல மெனஹி கரண்ட கேமதிவ காரிய குமக்த பரிசுத்த ஆவியானவரே என்ன எப்படியாய் வணைய விரும்புகிறீர் சுத்தாத்மையான வஹான்சே மாவ மவண்ட கேமதி குமான ஆகாரியட எப்படி என்னை புடமிட குமன ஆகாரட்டமாவ ஹதாண்ட கேமதேத என்னுடைய வார்த்தையை கர்த்தருடைய வசனத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் மாகே வாச்சனே சுவாமின் வஹான்சேகே வாச்சனேட பாரகரானே நீர் பேசின தீக்க தரிசனங்களை அலட்சியமாய் நான் எண்ணுவதல்ல ஒப்ப கதா கலாவு திவசி வேற வாக்கிகன மம சுலு கொடுசி தான் நஹ அதை நான் பிடித்து கொள்கிறேன் ஆண்டவரே ஏய மம ததின அல்லாஹ் கானே சுவாமி விசுவாசத்தோட ஓட எனக்கு கிருபை செய்ங்கப்பா விசுவாசன் தவ துவாஞ்ச மத கருணாம சலஸ்வன நல் மன சாட்சியோட ஓட எனக்கு கிருபை செய்ங்கப்பா பரத சாட்சியா கோ சமக துவாஞ்ச மத உதவ கரான கிருபையோட நான் ஓட வேண்டுமா கருணாவின் மந்து வாஞ்ச என்னுடைய
ரத்தத்திலே நான் ஓடி ஓடி தோய்ந்த நாட்கள் போதும் மாகே சக்தியின் மம துவல துவல வெஹசமுன் ஆகாரே அதி சுவாமி நான் இப்பொழுது களைப்படைந்து இருக்கிறேன் மந்தம் வெஹசட் பாத்வி சிட்டினவா கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது கிறிஸ்து சுவாஹன்சே துல தேவ வாக்கிய சியல்லக்ம எஸ்எஸ் ஆமென் கேல் யாதிபே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்துதிவந்த வேவா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்துதி சுவாமி உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்துதிவந்த வேவா உருவிசை வாயில துரந்து கர்த்தருடைய சமூகத்திலே சேலு தேநாம தேவ அபிமுகத்வே துல ஆண்டவரோடு நாம் இடைப்படுவோமா சுவாமின் வஹன்சே சமக ஆண்டவரோடு நாம் பேசுவோமா சுவாமின் வஹன்சே சமக கதா கரோ ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தின் மேல் பேசப்பட்ட வார்த்தை யான் நமக்கு பவுல மத்த கதா கலாவு வாக்கிய என்னுடைய வியாபாரத்தின் மேல் பேசப்பட்ட வார்த்தை மாகே வியாபாரே மத்த கதா கலாவு வாக்கிய ஆண்டவரே இந்த காலை நேரத்துல காத்திருந்து காத்திருந்து தோய்ந்து போயிருந்தால் ஆண்டவரே மாமதே பலாபொருத்துவின் சிட்டல சிட்டல மத்த எபா வேலாஸ் வஹேசின் சிட்டினவா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை தைரியப்படுத்தட்டும் அத சுவாமினே உன் வசியல்லக்ம ஒப வஹன்சே தீரிய கண்ண கர்த்தருடைய கிருபையை புரிந்து கொண்டவர்களா இந்த யுத்த களத்திலே அவர்கள் யுத்தம் செய்யட்டும் ஆண்டவரே சுவாமின் வஹன்சேகே கருணாகன சிதாமே யுத்தே துலட பொறுபந்தின பிணசே ஆக்ஞா கரன்னே ஆண்டவரே என்னுடைய வியாபாரத்திலே எப்பொழுது ஒரு விசாலத்தை நான் பார்ப்பேன் மாகே வியாபாரே துல கவதத மம் பிரகுண தாவியாக தாக்கின்னே என்னுடைய வீடு எப்பொழுது கட்டப்படும் ஆண்டவரே மாகே நிவச கவதத குடனாகஞ்சயன்னே என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை எப்பொழுது மாற்றப்படும் மாகே தருவாங்கே ஜீவிதே கவதத வெனஸ்வன்ஜயன்னே ஐயோ என்னுடைய பெற்றோரின் வாழ்க்கை எப்பொழுது மாற்றப்படும் மாகே மௌபியன்கே ஜீவிதே கவதத வெனஸ்வன்னே இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து கர்த்தர் பேசின வார்த்தையை பிடித்துக்கொள்ளாமல் தடுமாறுகிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபம் செய்கிறேன் மேவனி காரே அனுதே சசிதல சிதல சுவாமின் வாசிகே வாச்சனேகேன நொசிதன ஆகாரே சிட்டி நான் சியாலன் விடுவன் யாக்ஞா கரன மிஸ் சுவாமி ஆண்டவரே இந்த கால நேரத்தில் நான் அப்படி ஒரு தீக்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் உற்சாகப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் மேவனி ஆகார திவசி வாக்கியம் மட்டும் லபு நெஹகேல சிதேன் துக்வின்னா உசியலு தெனாட்டும் வாஹன்சி பிரீதி சந்தோஷாக லபாதே தாயின் கருவிலே உருவாக முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் மௌகுச துல சுவாமின் வஹன்சே பிரதமேன் மதோரா பாத் கரலா நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் மாங்கோபகே நாமே அண்டகேஸ்வா ஓ நீ என்னுடையவள் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது சுவாமின் வஹன்சிக்கு வச்சனே பவசனவா நீர் கை விடுகிற தேவன் அல்ல ஒப ஆதாரண தேவி கெனக் நீர் விட்டு விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே ஒப ஞான தேவி கெனக்குத் நோவ இங்க இந்த தீக்க தரிசன வார்த்தைகள் இவர்களை உறுதிப்படுத்தட்டும் ஆண்டவரே மே தேவசி வாக்கிய இஷ்டமன பினிஸ் சுவாமினே ஆண்டவரே சுவாமினே கர்த்தருடைய வசனம் புடமிடும்படியாய் சுவாமின் வஹன்சிக்கு வச்சனே மாவ வாதன மவன பேச எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் மாவ கேபகரன் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் மாவ கேபகரன் இதே முகர்ந்து ஆசீர்வதிங்க மே பிரியமனாப்பவ ஆசீர்வாத கரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே இயேசு வஹன்சிக்கு நாமின் யாக்ஞா கரனம் யஹபத் பியானனே ஆமென் 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 நாம் இந்த நாளிலும் அப்பாத தவச பிறந்த நாளை கொண்டாடுகிற உபாந்தனே சமரன்னாவு திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிற மங்கள சன்வாத்சரே சமரன்னாவோ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்வோம் சிலும தேவ ஜனதாவோ தேச அப்ப யாக்ஞா கரமோ அன்புள்ள ஆண்டவரே உம்முடைய அன்பு நன்றியோடு மீது நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் பிரேமணிய பியானினி உப வஹான்சிக்கு பிரேமியோ தேச ஸ்துதிவாந்த வேவா நெருக்கமான காலத்திலும் உம்முடைய பிள்ளைகளை நீ தயவாய் நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி மே காலவலதி சுவாமின் வஹான்சி தயான்வித்துவ மக பெண்வண்ணா விசேஷமாக இந்த நாட்களிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் விசேஷன் அத தினே உபாந்தினே சமரணோ தேவ ஜனதா வெனுவன் யாக்ஞா கரன் அவர்களுக்கு ஒரு வயதை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர் அவன் உப வஹான்சி வசரக் எதிகலாவுனே அவருடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய நினைத்ததை நிறைவேற்றி முடிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அவன் ஜீவிதே துல உப வஹான்சி நியமித்த காரியன் துலதி நியமித்த ஆகாட் இஷ்டக்கனனே ஆண்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் சிரசின் மேல் வந்திறங்குவதாக மே வசர புராவட்டும் சுவாமின் வஹான்சிக்கு ஆசீர்வாதே அவங்க சிரசத்துல பெமினேத்வா அவர்கள் ஆத்மா வாழுகிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க ஜெபிக்கிறோம் அவங்க ஆத்மே ஜீவத் வண்ணா வக்மே சேலும் காரியந்தலது சுவின் ஜீவத் தேவனமாக திருமண ஆண்டு நிலா விழா நிறைவே கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏவாகே மங்கள சன்வாத்சரே சமரணா சீலும தேவ ஜனதாவோ இந்த வருஷ காலங்களாக நீர் அந்த ஆண்டவரே தம்பதிகளை நடத்தி வந்திருக்கிறீர் சுவாமின் வஹன்சி மே வசர புராம்ட யுவல ஒப வஹன்சி மக பெண்வன் நல்ல குடும்பத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து செழிப்பாய் வாழ செய்திருக்கிறீர் அவன் தாரு அல்லாபாதில சபலவாத் ஜீவத் கரவன்னா இந்த ஆண்டிலும் நீர் அவருடைய வாழ்க்கையிலே குறிச்சதை நிறைவேற்றி கொடு மே வசர துல ஒப வஹன்சி நியமித்த கலாவு காரிய நியமித்த ஆகாரட்டும் வஹன்சி ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க நாம் பிளஸ் பண்ணு சீலு தேவ தாருவன் தேவ தேவன் வஹன்சி துல சத்தின் ஜீவத் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகள் மேல் நிறைவாய் இருப்பதாக சுவாமின் வஹன்சி ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே இயேசு வஹன்சி கே நாமத்தில் ஆக்ஞா கரணம் யஹபத் பியானனி ஆமென் 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 சேவாதியா ஆசீர்வாதியா எங்கள் மேல் இறங்கி ஆசீர்வாதித்து முகத்தை எங்கள் மேல் பிரகாசித்து எங்கள் குடும்ப
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் உலகம் முழுவதும் நேரலை வழியாக கர்த்தருடைய ஆராதனையில் பங்கடைந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் விசேஷமாக எங்களுடைய திருச்சபை மக்களோடும் விசேஷன் அப்பகே சபாவே சிலும தேவ பவுல் துல தேவ ஊழியக்காரர் அவருடைய குடும்பத்தோடும் தேவ கேத்தே சக தேவ கேத்தே துமாக பவுல் துல என்றும் எப்பொழுதும் வலுவாமல் இருப்பாராக சமதத் சதா காலிக் முன் வஹான்சே நிரந்தரவ சிட்டின சேக நாத்துமாவே கத்ரே ஸ்தோத்தரி என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி நாத்துமாவே கத்ரே ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபாரம் அளவாதே ஆமென் கத்ர தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் சுப ஆசீர்வாதக நசேக